கோபால், இதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டேட், சென்டர், டெவல்யூஷன் இதெல்லாம் இருக்கு. இது தாண்டி ஒரு பிரச்சனை பேரிடர்னு வரும்போது ரெண்டு பேருமே தான், எல்லாருமே இப்போ அவங்களும் பிரதமரும் இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள்னு பார்க்க போகிறதில்ல, இந்திய மக்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாருக்குமான உதவி உடனடியாக கிடைக்கணும்னா அது எங்கே சிக்கல் இருக்குது இதில் பார்க்குறீங்க? இல்லை, இது எனக்கு இந்த விவாதம் சொல்லப்பட்ட சில கருத்துக்கள்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அதாவது மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்த தொகை அதிகமாக, இல்லை மாநில அரசு மத்திய அரசுக்கு வரியாக கொடுத்த தொகை அதிகமாக அப்படின்னு பார்க்குற பொழுது சில இங்கே மேற்கோள்கள்லாம் காமிச்சிருக்காங்க. ரயில்வே திட்டங்களுக்கு செலவிடப்பட்ட தொகைகளெல்லாம் வந்து மாநில அரசுகளுக்கு அந்த மாநில அரசுக்கு கொடுத்ததாகவோ இல்லை மாநில அரசு மக்களுக்காக கொடுத்ததாக அப்படிலாம் அந்த கணக்கில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த டிபேட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் எனக்கு டிபேட்டோடைய டாபிக் தெரியும். ஆனால் எனக்கு கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரயில்வே துறைக்கு கொடுக்கப்படும் தொகை இந்த கணக்கிலே வரக்கூடாது. ஏன்னா இப்போ மத்திய அரசுக்கு பல வகையான வருவாய்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குகிறது மத்திய அரசு, அந்த கடனிலிருந்தும் மாநில அரசுகளுக்கு பணம் கொடுக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, ஒரு பேரிடர் நிகழும் பொழுது அந்த பேரிடருக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற அந்த கேள்வி வந்த பொழுது இதமான வார்த்தைகள், ஒரு சரியான விளக்கங்கள், உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமே தவிர நாங்கள் அதிகமாக கொடுத்தோமா, நீங்கள் அதிகமாக கொடுத்தீர்களா என்ற அந்த விவாதத்திற்கு இடமே கிடையாது. இப்போது உங்களுக்கு ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பும் தான் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தமிழக மக்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒரு அன்பும் அரவணைப்பும் தான். இப்போ இந்த அறிவு பூர்வமான இந்த விவாதம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் தேவையில்லை. எனக்கு தெரிய வரைக்கும் ஸ்டேட் ரைட்ஸாகவும் தானே சேர்த்து பார்க்க வேண்டியது. நீங்கள் ஸ்டேட் ரைட்ஸை பேசுறதுக்கு நம்ம முன்னாடியே பேசியிருக்கணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை தவறிவிட்டது என்று தான் நான் கருதுகின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஃபைனான்ஸ் கமிஷனில் அவார்டு கொடுக்கும் பொழுதே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மிகவும் தீவிரமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம பேச்சாளர்களில் சொன்னது முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 கான்ஸ்டியூஷன் படி அது வந்து அமைக்கப்படுகிறது என்று கூறினார்கள். அது அப்படி அமைக்கப்பட்டாலும் அந்த ரெக்கமெண்டேஷன்ன்றது பைண்டிங்னு கிடையாது. ஓகே, அதாவது பரிந்துரைகள் வழங்கப்படுமே தவிர அந்த பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசு தான். நிதித்துறையா? மத்திய அரசு தான். மத்திய அரசுனா கேபினெட். ஓகே, ஆகவே அந்த பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 281 என்ன சொல்றாங்க, இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ்னு அவங்க பரிந்துரைத்தாலும் அதை ஏற்கனவே வேணாமாங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணலாம். ரெண்டாவது, அந்த ஆர்டிகல் 280 குவாலிஃபை பண்ணுறது ஆர்டிகல் 281. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷன் மீதும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றதை நீங்கள் அறிக்கை மூலமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கணும் தான் இருக்குது. அதனால் பைண்டிங் கிடையாது. நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணலாம், அதை வந்து திருத்தி அமைக்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த தமிழகம் போன்ற மாநிலங்கள், எனக்கு மத்திய அரசுடைய அறிக்கை, மத்திய அரசு நிதியமைச்சர் அவர்கள் மிகவும் விவரமாக பல தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு முக்கியமான சில தகவல்களை அவர்கள் விட்டிருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். இப்போ தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு வளர்ச்சி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி வருவதற்கு முக்கியமான காரணம் பேங்க் டெபாசிட்ஸ், பேங்க் கிரெடிட் தான். நம்ம சிடி ரேஷியோன்னு சொல்லுவோம், கிரெடிட் டெபாசிட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது பேங்க்கில் நம்ம 1 ரூபா போட்டோம்னா நமக்கு கடனாக வருது 3 ரூபா வருது, இல்லை 4 ரூபா வருது. பீகார் போன்ற மாநிலங்களில் 1 ரூபா அவங்க வந்து டெபாசிட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு 50 பைசா தான் வருது. ஸோ எங்கே அங்கே வந்து நம்ம தமிழகம் வந்து வென்று முதன்மையிடம் பிடித்திருக்கின்றது என்றால், அந்த சிடி ரேஷியோ மூலமாக நம்முடைய மக்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக அவர்கள் தொழிற்சாலைகளை தொடங்கி பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் மூலமாக அவர்கள் அந்த பணத்தை சரியாக பயன்படுத்துகின்றனர், அதன் மூலமாக வளர்ச்சி வருகின்றனர். அங்கே அந்த பாயிண்ட்டை ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க. அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னாக்க, சிடி நம்ம மத்திய அரசு கொடுக்கும் வருவாயில் வந்து நம்ம தமிழக அரசுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, வெளிப்படையாக தெரிகின்றது. இப்போ வந்து 6.2% பாப்புலேஷனில் இருக்குது தமிழகம், ஆனால் நமக்கு கிடைக்கிறது 4.1% அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, 4.07 வெளிப்படையாக தெரிகிறது உங்களுக்கு 2% குறைவாக தான் கிடைக்கின்றது. ஆனால் அந்த 2% குறைவாக கொடுக்குறது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க பாப்புலேஷன் அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, 15வது நிதிக்குழுல தான் அதை எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளவு நிதிக்குழுக்களுக்கும் அவங்க வந்து ஜனத்தொகை எடுத்தது 1971 ஆண்டு எடுக்கப்பட்ட ஜனத்தொகை சென்சஸ்.
ஆனால் இந்த 2011 ஜனத்தொகை சென்சஸை இந்த நிதிக்குழு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இதில் ஒரு விபரீதம் என்னவென்றால், இந்த ஜனத்தொகையை கொண்டு நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளை அந்த எண்ணிக்கையை முடிவு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக தென்மாநிலங்களுடைய வெகுவாக குறைக்கப்படும். ஆகவே இந்த கோட்பாட்டை நாம் எதிர்க்க வேண்டும். ஓகே, இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனே தவறாக போகும் அப்படிங்கிறீங்க? இல்லை, அது வந்து வேற இடத்துக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தாக இதை எடுத்துக்கிறேன். திரு அருணன், இந்த சிக்கல்களில் மத்திய அரசு பாரபட்சம் பார்க்க வேண்டிய அவசியம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேள்வியை திரு சூர்யா வைக்கிறாரு. பிரதமரோ நிதித்துறை அமைச்சரோ ஒரு ரூபாய் இங்கே கொடுக்க வேணாம்னு ஏன் சொல்ல போகிறாங்க? கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் ஒதுக்கீடுகள் இருக்குது அப்படிங்கிறத விலாவரியாக அவர் விளக்கியிருக்கிறார். இல்ல, இந்த நிதி குழு நிதி கமிஷன் பற்றி நண்பர் ராஜகோபால் ரொம்ப நல்லா இங்க விளக்குனார். இப்ப ஒன்றிய நிதி அமைச்சருடைய இந்த பேட்டியை கேட்டேன். அவங்க வந்து நேர்முக வரியை பத்தி தான் ரொம்ப பேசினாங்க. அது தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு வந்துச்சு, நாங்க எவ்வளவு தர்றோம், அப்படி தருவதில் அவங்க ஒரு 5-6 ஐட்டத்தை இணைச்சு பிறகு அது அந்த கூட்டத்தில் கூட ஏதோ கொஞ்சம் சிக்கல்னாங்க, இப்ப சரின்னு சொல்லப்படுது. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா அடுத்தாப்புல ஒரு வாக்கியம் சொன்னாங்க, என்னன்னா, நான் அந்த ஜிஎஸ்டி விவகாரம் பற்றி பிறகு பேசுறேன் அப்படின்னாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா பிறகு கடைசியா ஒற்ற வாக்கியம் சொன்னாங்க, அது என்னன்னா, ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில அவங்க மாநில ஜிஎஸ்டி அவங்களுக்கு போயிருந்தியா, அது போத்தாலும் செய்யாது, மாநில ஜிஎஸ்டி அது பெருமையா பெருசா சொன்னாங்க. எங்களுக்கு வர ஜிஎஸ்டி அதுல 41% நாங்க கொடுத்துடுறோம் மாநிலங்களுக்கு. ஆமா, ஆனால் அந்த மாநிலங்களுக்கு அந்த 41% பகிர்ந்து தரும் பொழுது பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள் என்கிற பாகுபாடு காண்பிக்கப்படுகிறதா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வி. அதுக்குள்ள அவங்க போகல. நீங்க அந்த பேட்டியை புறம் பாருங்க, அந்த 41% நான் இப்படி பிரிச்சு கொடுத்தேன்னு தெரியுமா? அதுக்குள்ள போகல. அது அப்பதான் அவங்க நிதி கமிஷன் பின்னாடி ஒழிச்சுக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு நிதி அமைச்சர் அது அந்த புள்ளி உரம்லாம் இங்க வந்துருச்சு. என்னங்கய்யா, ஏற்கனவே வந்து முந்தைய 12th நிதிக்குழு 5%, இதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்ப 15th நிதிக்குழு 4% குறைஞ்சு போச்சு. இப்ப 1% குறைஞ்சு போச்சு. ஆனால் இந்திய மக்கள் தொகையில நம்ம 6%. நான் சொல்லுவேன், வெறும் மக்கள் தொகையை மட்டும் பார்க்க கூடாது, மாறாக வரி கொடுப்பதிலே இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியிலே செல்வம் சேர்ப்பதிலே தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன? வரி கொடுப்பதிலே 3 மாநிலங்களில் 1 தமிழ்நாடு. ஆனால் அதற்கு திரும்ப கிடைப்பது என்பது ஒன்றிய அரசினுடைய அந்த ஜிஎஸ்டி இல்ல, அந்த சரக்கு சேவை வரி இல்ல, அந்த 41% நீங்க எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறீங்க? ஏன் அதுக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க? உத்தரப்பிரதேசத்தை மட்டும் ஒப்பிடுறீங்களே, மேற்கு வங்கத்தையும் ஒப்பிடலாமே, மகாராஷ்டிரா பீகாரையும் ஒப்பிடலாமேன்னு கேக்குறாரு. அங்கேயும் அதிகமா தானே கொடுக்கப்படுது அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, எல்லாத்தையும் ஒப்பிடலாம், நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல. ஆனா இயல்பாக உத்தரப்பிரதேசத்துல ஒப்பிடுவதில் ஒரு நியாயம் இருக்கு. காரணம் அதுக்கு தான் வர்றேன், அவங்க கொடுக்கற வரி குறைவு. ஒன்றிய அரசுக்கு அவங்க செலுத்துகிற வரி எவ்வளவு, ஆனால் பெறுகிற அந்த பகிர்வு எவ்வளவு சொல்ல சொல்லுங்க. அதை பார்க்கணும். மக்கள் தொகை அப்ப மட்டும் மக்கள் தொகை சொல்லிடுறாங்க, ஐயா இத்தனை கோடி பேர் இருக்காங்க ஐயா உத்தரப்பிரதேசத்துல. மக்கள் தொகையும் கணக்கில் எடுக்கணும் நான் வேணும்னு சொல்றேன், அது எடுத்துக்கொள்ள. நான் அதை மட்டும் எடுத்தீங்கன்னா, நண்பர் ராஜகோபால் சொன்னது போல மிகப்பெரிய ஆபத்து தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு. ஐயா, குடும்ப கட்டுப்பாட்டை நம்முடைய பெண் கல்வியை உயர்த்தியதின் காரணமாக பெண்களுக்கு கல்வி கூட கூட குடும்ப கட்டுப்பாடு இயல்பாக வருது. அதை நம்ம சாதிச்சு காமிச்சிருக்கோம். அதுக்கான தண்டனையாயா இது? எது நிதியிலையும் வெட்டு, எதுலையும் வெட்டாக போகுது, மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையிலும் வெட்டு வரப்போகுது. அதுக்குதான் அவங்க எல்லாம் அடிபட்டு இருக்காங்க. அப்ப இந்த அடிப்படையான விஷயம் எல்லாம் பேசாம நம்ம நண்பர் ராஜகோபால் ரொம்ப நல்லா சொன்னாரு, நிதியமைச்சருடைய அந்த பேச்சு தோரணையை பாருங்க, ஒரு அன்பு இல்லையே, ஆதரவு இல்லையே. இல்ல இப்ப பாருங்க, இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நான் மீண்டும் வர்றேன். இங்க நண்பர்கள் எல்லாம் பேசினாலும் என்னங்க எனக்கு புரியலங்க. நண்பர் சூர்யா வந்து அவர் பாட்டுக்கு என்ன சொல்றாரு, ஐயா உங்களுடைய மாநில பேரிடர் நிதி ஏற்கனவே பணம் இருந்துச்சு, ஆகவே உங்களுக்கு தரமாட்டோம்யா, அப்படித்தான் அவர் பேசுறாரு. ஆனால் தேசிய பேரிடர் அந்த ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் என்பது, அந்த நிவாரண நிதி என்பது தெளிவா சொல்லுது, கேலமிட்டிஸ் ஆஃப் சிவியர் நேச்சர்,
மாநிலங்களில் ஏற்பட்டால் அதற்கு மக்களுக்கு நிவாரணம் அளிக்க, இதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அல்ல, அது திட்ட செலவுல போகணும். அடுத்த பாரா சொல்லுது, அந்த கைட்லைன்ஸ் படிச்சு பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த இங்க நம்ம அடிப்படையான கேள்வி என்ன, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்றால் சென்னையில ஏற்பட்டது பேரிடர் அல்ல, 47 ஆண்டுகள்ல இல்லாத மழையா, ஆனாலும் பேரிடர் அல்ல. அதே போல தென் மாநிலங்கள்ல 90 ஆண்டுகளில் இல்லாத அல்லது 100 ஆண்டுகளில் இல்லாத 100 சென்டிமீட்டர் மழை, ஆனாலும் அது பேரிடர் அல்ல, கேலமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அல்ல, அப்படி என்று நிதி அமைச்சரே தீர்ப்பு சொல்றாங்க. இதுக்கு முந்தின பேட்டியை பாருங்க, நாங்க அப்படி எல்லாம் அறிவிக்க, இந்த அறிவிப்புங்கிற வார்த்தைக்குள்ள போய் ஒழிச்சுக்கிறாங்க. அறிவிப்புங்கிற வார்த்தை அதுல இல்லதான், அந்த வழிகாட்டுதல் அல்ல. ஆனா அசஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களே, அசஸ் பண்ணீங்களா? ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு 2% தாயா கிடைக்குது தொகை. இதை தனியா தான் பேசணும், நல்லா சொன்னார். தனியா பேசும் பொழுது இது வர, இதெல்லாம் வந்து ஓர வஞ்சனை இல்லையா? இப்ப மெட்ரோ திட்டத்தை அன்ப நல்லா இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்காங்களே, என்னையா மாநிலங்களில் எய்ம்ஸ் வந்தா மட்டும் நீங்க ஒன்றிய அரசு நிதி, அந்த நிதி உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அங்கதான் செஸ், அங்கதான் இந்த சர்ச்சார்ஜ் எனப்படுகிற அந்த கூடுதல் வரி, அது ஊரா உங்களுடைய இஷ்டத்துக்கு விளையாடுவது. இவர் சொல்றாரு அங்க அதுல இருந்து நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன், நீங்க பார்த்து கொடுத்தாத்தான். ஏன்னா நிதி கமிஷனுடைய பகிர்வு அந்த விதிக்குள்ள வராது. அது 10% முன்பு இருந்துச்சுதா, 28% உயர்த்தியது யாரு? இந்த மோடி அரசு. அப்ப 28% மக்களிடமிருந்து வரியை வாங்கி அதை பயன்படுத்துகிற அந்த அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் விரும்புகிற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு பண்றீங்க. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சதவீதத்தை விட இப்ப குறைஞ்சிருக்கு. அதே பைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன், தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறையல மகாராஷ்டிராவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறார். 19% குறைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டுக்கு எப்படி 5.3 to 4 குறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் குறைஞ்சிருக்குங்கிறார். இல்ல நான் அதையும் கேட்டுக்கிட்டேன். நான் கேட்கிற கேள்வி, அந்த உத்தரப்பிரதேசம் வரியாக GST எவ்வளவு கொடுத்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க ஒன்றிய அரசுக்கு, அல்லது இந்தியாவுடைய மொத்த GDP ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சியில உத்தரப்பிரதேசம் பங்கு என்னன்னு சொல்ல சொல்லுங்க. அதெல்லாம் பார்க்க வேணாமா? ரைட். அப்ப அதை பார்க்காம வெறும இத கணக்கு மட்டும் சொன்னாது என்ன நியாயம்? மொத்தத்துல இது ஓர வஞ்சனை. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.